இந்தியாவின் வாடிக்கையாளராக மாறுகின்றது இந்தோனேஷியா. ட்ரோன் தயாரிப்பில் புதிய பரிணாமம், பிரதமர் திரு மோடி பெருமிதம். காஷ்மீர் எல்லையில் தாக்குதல் திட்டம், ரகசியம் கசிவு. பாகிஸ்தானில் குறைவடைந்து அதே நேரத்தில் இந்தியாவில் அதிகரிக்கும் வெளிநாட்டு முதலீடுகள். இந்தியாவின் ராணுவ உற்பத்திகள் மற்றும் விற்பனை துறை போன்றவை கொடிகட்டி பறக்க தொடங்குகின்ற இந்த சூழலில் இந்தியாவின் பிரம்மாஸ் போர் விமான உற்பத்தி பல தடைகளை தாண்டி சர்வதேச ரீதியில் அதிரடியாக விற்பனையாக வருவதுடன் உலக போர் விமான விற்பனை சந்தையிலும் முன்னேறி கொண்டிருக்கின்றது. இந்த நிலையில் இந்தியாவின் பிரம்மாஸ் போர் விமானத்தினை கொள்வனவு செய்யும் இரண்டாவது நாடாக தன்னை அடையாளப்படுத்தி இருக்கின்றது இந்தோனேஷியா. இதற்கு முன்னர் பிலிப்பைன்ஸ் இந்தியாவிடமிருந்து சுமார் 36 பிரம்மாஸ் போர் விமானங்களை கொள்வனவு செய்வதற்கான ஒப்பந்தங்களை மேற்கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. இந்நிலையில் இந்தோனேஷியா மற்றும் பிலிப்பைன்ஸ் இந்தியாவினுடைய வாடிக்கையாளர்களாக மாறியுள்ள இந்த தருணத்தை பாவித்து ஆண்டிசீனா கூட்டமைப்பு ஒன்றை உருவாக்கும் முயற்சிகளில் இந்திய பாதுகாப்புத்துறையின் உயர்மட்ட குழு கலந்தாலோசித்து வருவதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. அதாவது சீனாவிற்கு எதிரான ஒரு அமைப்பினை உருவாக்கும் திட்டமே மேற்படி கலந்துரையாடலின் நோக்கமாகும் என இந்திய பாதுகாப்பு செய்திகள் தெரிவிக்கின்றன. அத்துடன் இந்தியாவின் ராணுவ தளவாட ஏற்றுமதியினை எதிர்வரும் 2025 ஆண்டிற்குள் 5 பில்லியன் அமெரிக்க டாலர்களாக அதிகரிக்கும் முயற்சிகள் ஒன்றாக மேற்படி திட்டம் அமைய உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவின் பாதுகாப்பு தளவாடங்களின் உற்பத்திகள் சர்வதேச அளவில் அதிர்ச்சிகளை ஏற்படுத்தும் வகையில் உயர்வடைந்து கொண்டு செல்கின்றது. இந்த நிலையில் இந்தியாவினுடைய ட்ரோன்களின் உற்பத்திக்கு உலக அளவில் தனித்தரமும் மதிப்பும் காணப்பட்டு வருகின்றது. இதனால் இந்தியாவின் உற்பத்தி ட்ரோன்களை கொள்வனவு செய்வதற்கு உலக நாடுகள் மறைமுகமாக போட்டி போட்டு வரும் சூழல் உருவாகி வருகின்றது. இந்நிலையில் ட்ரோன்களின் உற்பத்தி வலுவை மேலும் அதிகரிக்கும் நோக்கில் மேற்படி ட்ரோன் உற்பத்தியை பிரதமர் திரு மோடி அவர்களின் ஆத்ம நிர்பர் என்ற பிரதான திட்டத்தின் கீழ் உள்வாங்கி அதற்கான நிதி வளங்களை ஏற்படுத்தி கொடுக்க அண்மையில் தீர்மானங்கள் மேற்கொள்ளப்பட்டிருந்த நிலையில் நேற்றைய தினம் பிரதமர் திரு மோடி அவர்களினால் ட்ரோன்களின் உற்பத்தியில் புதிய பரிணாம திட்டம் ஒன்று அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கின்றது. அதாவது இதுவரை வெளிவந்த ட்ரோன்கள் அனைத்துமே மனித இயக்கமின்றி செயல்படும் ட்ரோன்களாகவே வெளிவந்திருந்தன. ஆனால் நேற்றைய தினம் அறிமுகப்படுத்தப்பட்ட ட்ரோன் மனிதனை சுமந்து செல்லக்கூடிய வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளதாகவும் மேற்படி புதிய ட்ரோன் ஆனது ஒரு மனிதனை சுமந்து கொண்டு செல்லும் விதத்தில் வடிவமைக்கப்படுவது இதுவே முதல் தடவை எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த அறிமுக விழாவில் கலந்து கொண்ட பிரதமர் திரு மோடி அவர்கள் இந்தியாவின் வளர்ச்சியை குறித்து நான் பெருமை அடைகின்றேன், இந்தியாவில் இத்தனை திறமைசாலிகள் இருக்கிறார்களா என நான் ஆச்சரியப்படுகின்றேன், தற்பொழுது அறிமுகப்படுத்தப்படுகின்ற இந்த வகை ட்ரோன்கள் மூலம் ராணுவ ஆயுத விற்பனை துறையில் பல புதிய சாதனைகளை இந்தியாவால் படைக்க முடியும் என நான் நம்புகிறேன் என தெரிவித்திருந்தார். இந்திய பாகிஸ்தான் எல்லைப் பகுதியான ஜம்மு காஷ்மீர் பகுதியில் தொடர்ந்தும் பதற்றமான சூழல் காணப்பட்டு வருகின்ற நிலையில் இந்தியாவின் எல்லைப்பகுதி மேலும் பலப்படுத்தப்பட்டு வருவதாக இந்திய பாதுகாப்பு செய்திகள் தெரிவிக்கின்றன. இந்நிலையில் ஓய்வு பெற்ற இந்திய புலனாய்வுத்துறை அதிகாரி ஒருவர் வெளியிட்ட தகவல் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் காஷ்மீர் பகுதியில் மாபெரும் தாக்குதல் ஒன்றிற்காக பாகிஸ்தான் ஆயத்தப்பட்டு வருகின்றது. இதற்கான ஆயத்த நிலையாகவே பயங்கரவாதிகளை எல்லைகளுக்கு அனுப்பி பதற்றமான சூழலை தொடர்ந்து பேணி வருகின்றது. பாகிஸ்தான் இந்த தாக்குதல் திட்டத்திற்காக விசேட படையணி ஒன்றை தயார் செய்து கொண்டிருப்பதாகவும் இதற்கு மறைமுகமாக சீனாவின் உந்துதல் மற்றும் ஆதரவு காணப்படுவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் பாகிஸ்தானில் காணப்படுகின்ற தீவிரவாத கட்சிகளான லஷ்கர் இ தைபா, ஜெய்ஷ் முகமது, தஹ்ரீக் இ தைபான் பாகிஸ்தான், இஸ்லாமிக் ஸ்டேட் வெளியா, இஸ்லாமிக் ஸ்டேட் போன்றவற்றின் ஆதரவுகள் திரட்டப்படுவதாக ஓய்வு பெற்ற அதிகாரியின் அறிக்கை தெரிவிக்கப்படுகின்றது. இந்நிலையில் இந்தியா பல மடங்கு ஆயத்தப்பட வேண்டிய சூழல் உருவாகி வருவதாகவும் செய்திகள் தெரிவிக்கின்றன. பாகிஸ்தானில் தொடர்ந்து வரும் பொருளாதார நெருக்கடி மற்றும் அரசியல் குழப்பங்கள் காரணமாக வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் தமது முதலீடுகளை மட்டுப்படுத்தி வருகின்ற நிலையில் புதிய முதலீட்டாளர்களின் வருகை இல்லாமல் சென்று கொண்டிருக்கின்ற அதே நேரத்தில் இந்தியாவில் வெளிநாட்டு முதலீடுகள் அமோக வரவேற்பை பெற்றுக் கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதற்கு காரணம் இந்தியாவினுடைய பாதுகாப்புத்துறை மற்றும் தொழில்நுட்பத் துறைகளை தனியார்களுக்கு இந்தியா கொடுத்து வருகின்றது என இந்திய பாதுகாப்பு செய்திகள் தெரிவிக்கின்றன. இந்தியாவின் பாதுகாப்பு துறைகளின் உற்பத்தி தரம் என்பன அதிகரித்து சென்று கொண்டிருக்கின்ற நிலையில் இந்திய பாதுகாப்புத்துறை வெளிநாட்டு தொழில்நுட்ப நிறுவனங்களை இந்தியாவில் மூலதனமற்ற முதலீடுகளை மேற்கொள்ளுமாறு தேவையான மூலதனம் இந்தியாவினால் வழங்கப்படும் எனவும் தெரிவித்ததில் இருந்து 1000 வெளிநாட்டு நிறுவனங்கள் இந்தியாவில் முதலீடு செய்வதற்கு அலைமோதி கொண்டிருப்பதாக இந்திய பாதுகாப்பு செய்திகள் தெரிவிக்கின்றன. இத்துடன் சமூகம் டிவியின் இன்றைய பாதுகாப்பு செய்திகள் நிறைவுக்கு வருகின்றன. தொடர்ந்து சமூகம் டிவியோடு இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். இது போல மேலும் பல வீடியோக்களை பெற சமூகம் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க.